ஜாக்குஸ் என்று செல்லமாக பெயர் சூட்டப்பட்ட அருள் பணியாளர் ஜேம்ஸ் தொம்பர் ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படும் பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரில் 5 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் உள்ள குடும்பத்தில் 1924 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 நாள் 3வது மகவாக பிறந்தார். 2 உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் பொருளாதார மந்தம் நிலவிய சூழலில் வாழ்க்கையை நகர்த்திச் செல்லவே ஜேம்ஸின் குடும்பம் தத்தளித்தது. இறைமகன் இயேசுவின் தூது பணியாளராக வேண்டும் என்ற உந்துதலால் தூதுப்பணியின் துணையாளர் சபையில் இணைந்து லுவைன் நகர குறுமடத்தில் பயிற்சி பெற்று 1949 ஆண்டு ஜூலை மாதம் 17 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். லுவைன் நகரில் உள்ள ஒரு குறுமடத்தில் அவர் படித்து அங்கே திருநிலைப்பாடு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். 1949 ஆண்டு ஜூலை 17. அப்போ அவருக்கு எத்தனை வயசு? 25 வயதிலே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். பிறகு கீழ்த்திசை நாடுகளில் மறைபரப்பு பணி செய்ய வேண்டும் என்கிறது அவருக்கு ஒரு ஆவலாக இருந்தது. நீ ஒளியாக இருந்து பிறருக்கும் ஒளி வழங்கு, நீ நல்ல ஆசிரியராக இருந்து பிறருக்கு ஆசி வழங்கு, இறை ஆசி வழங்கு, நீயே நற்செய்தியாக இருந்து எல்லோருக்கும் நற்செய்தி பரப்பு என்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. சீனாவுக்கு பணி செய்ய போக வேண்டும் என்ற அவரது ஆசை சீன அரசின் நிலைப்பாடு காரணமாக நிறைவேறாததால் கோட்டாறு மறைமாவட்ட ஆயரின் அழைப்பை ஏற்று 1950 ஆண்டு ஆகஸ்ட் 16 நாள் இந்திய மண்ணில் பாதம் பதித்தார். இந்தியா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் அழைப்பை ஏற்று தூய தோமாவும் புனித சவேரியாரும் கால்பதித்து கடவுளின் அரசை அறியச் செய்திருந்தார்கள். விசுவாச ஒளி பரவிக்கொண்டிருந்தது. சுமார் 2 மாதங்கள் இந்தியாவின் அழகையும் மத நல்லிணக்கத்தையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் நேரடியாக அனுபவித்த பின்னர் திருச்சியில் உள்ள சாந்திவனம் ஆசிரமத்தை அடைந்தார்கள். தனது தூதுப்பணியின் துணையாளர் சபையை சார்ந்த அருள்பணியாளரான மோன்சனான் அங்கே தங்கியிருந்தார். அவரின் அறிவுரையையும் ஆலோசனைகளையும் பெற்று 1950 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள் கோட்டாறு மறைமாவட்டம் வந்தடைந்தார்கள் அருள்பணியாளரான ஜேம்ஸ் தொம்பர். 1950 ஜூபிலி ஆண்டு, நமக்கு இப்போ ஜூபிலி ஆண்டு நடக்க போகுது இல்லை, அடுத்த வருஷம் அது போத. அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரையும் மிஷினரிஸ் தான் கலைச்சிட்டு வந்தார். அப்படி தான் அவர் இங்கே வந்தார். இப்போது வந்த உடனே பிஷப்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, தமிழ் படிக்கணும் இல்லை படிச்சுட்டு இருக்கேன் இடத்துல. ஒரு நாள் பிஷப்ஸில் வெள்ள அரசாங்கம் இருக்காங்க பார்க்கணுமே, வெள்ளக்காரசாமி வெள்ள அரசாங்க பார்க்கணும். அப்படி வந்து அங்கே போனோம். போய் ஒரு அங்கே மேலே நின்று கைகாசு சிரிச்சுட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய யங் அந்த நேரத்தில் அப்படி தான் முதல் தடவை நான் அவரை பார்த்தது. ரொம்ப மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாக அப்படி இருந்தார். முதல் முறை என்னுடைய கான்டாக்ட். மறைப்பணி ஆற்றப் போகும் மக்களின் அருட்சாதன கொண்டாட்டங்களை தெரிந்து கொள்ள ஆயரோடு பல பங்குகளுக்கு சென்று வந்தார். அதோடு மக்கள் பேசும் தமிழ் மொழியை கற்க 9 மாதங்கள் செலவிட்டார். தாயகம் துறந்து குமரி மண் வந்த அருள்பணி ஜேம்ஸ் தொம்பர் 1951 ஆண்டு முளகமூடு பங்கின் உதவி குருவாகவும் 1952 முதல் செருவல்லூர், பரக்குன்று, நல்லாயன்புரம், மேல்பாலை ஆகிய பங்குகளிலும் இடைக்கோடு, தோமையார்புரம், கிறிஸ்துராஜபுரம், தோட்டச்சாணி ஆகிய பகுதிகளிலும் பங்கு பணியாளராக சுமார் 23 ஆண்டுகள் பணியாற்றினார்கள்.
தந்தை அவர்கள் பணி செய்த பங்குகள் மலையாள கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் விரவி கிடந்த நிலப்பரப்பு. கட்டாந்தரைகளும் பனைமரங்களும் அவற்றினிடையே மரவள்ளி கிழங்குகளும் பயிரான பூமி. நிலமும் பனைமரமும் ஒரு சாராருக்கு சொந்தம். மறுசாரார் குறைந்த கூலிக்கே உழைக்க வேண்டும். கிழங்குதான் ஏழைகளின் முதன்மையான உணவு. சாதி கொடுமைகளும் மத வெறுப்புகளும் மலிந்து காணப்பட்டன. ஆடையில்லாததால் ஆலயத்திற்கும் கல்விக்கூடத்திற்கும் செல்ல இயலாத நிலை. வறுமையும் கல்லாமையும் அடிமைத்தனங்களும் அடக்குமுறைகளும் ஏழ்மையும் பொய் வழக்குகளும் அச்சமும் மக்கள் மத்தியில் மிகுந்து காணப்பட்டன. நற்செய்தி அறிவிப்பதற்கு என்றே நாடு விட்டு நாடு வந்தாலும் தனி மனிதன் மட்டுமல்ல அவனது சமுதாயம் பண்பாடு எல்லாமே திருமுழுக்கு பெற்று திருச்சபையினுள் ஒன்றிக்க வேண்டும் என்ற எண்ணமே தந்தை ஜேம்ஸ் தொம்பரின் குறிக்கோளானது. நற்செய்தி மதிப்பீட்டின்படி எல்லோரும் சகோதர சகோதரிகளே என்ற நிலைப்பாட்டில் உறுதியாயிருந்த தந்தை அவர்கள் எந்த வேறுபாடும் காட்டாமல் எல்லா வீடுகளுக்கும் சென்றார். புன்னகைத்தார், வணக்கம் கூறினார். அவர்களின் கஷ்டங்களை பாடுகளை ஆவல்களை ஆர்வத்தோடு கேட்டார். ஆறுதலாக இருந்தார். மக்கள் தங்களின் நிலைமையை உணரச் செய்து உத்வேகம் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறும் வழிகளை காட்டினார். பொருளாதாரத்தில் உயரச் செய்வதே முதல் நோக்கமாக கொண்டார். தொழிற்பயிற்சிகள், நூற்பு நெசவு மையம், சர்க்கரை ஆலை, பனைத்தும்பு ஆலை, பனைநார் பல்பொருள் உற்பத்தி மையம், பால் உற்பத்தி மையம், தாய் செய் நலத்திட்டம், பனை தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், விவசாய சங்கங்கள், மீனவர் சங்கங்கள், கல்விக்கூடங்கள் என உருவாக்கினார். பரக்குன்று பனைவல்ல கூட்டுறவு சங்கம் சங்கமாக இணைந்து உழைத்து சேமித்து வாழ்வை வளமாக்க உடனிருந்தார். வங்கிகளிலிருந்து கடன் பெற்று வட்டி கடனிலிருந்து விடுபட செய்தார். வருடம் ஒரு போகம் விளையும் மரவள்ளி கிழங்குகளுக்கு பதிலாக இருபோகம் விளையும் நெல் பயிரிட திட்டம் தீட்டப்பட்டது. பல்வேறு முயற்சிகளுக்கு பின் 33 கிலோமீட்டர் வாய்க்காலும் 3000 ஏக்கர் நிலமும் வளமான பூமியாக உருமாற்றம் பெற்றது. என்ன முழு நேர சமூக பணியாளராக இந்தியாவிலே ஒரு குருவானவரை நியமித்ததே முதல்ல நான், அதுக்கு ஜேம்ஸ் சாமியார் தான் அடிப்படையான தூண்டுதல். வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்வேன். அதனால் அந்த வகையில் அவருக்கு ரொம்ப நன்றி கடனுள்ளவன். பிறக்குன்ல கூட நான் வாரத்துக்கு ஒரு தடவை அங்கே துணை பங்கு தந்தையாக போகிறதுக்கு முன்னாலேயே, ஏன்னா அந்த புதன்கிழமை முதல்வர் அந்த வீடு கட்டுற திட்டம் சேனல் திட்டம் அதுக்காக உள்ள காரியங்கள் செய்வோம். அதனால் திட்ட இயக்குநராக இருந்ததுனால புதன்கிழமை முதல்வரும் நான் பரக்குனுக்கு போகிறது உண்டு. இந்த வீடு கட்டுற திட்டம் சேனல் இரிகேஷன் ப்ராஜெக்டுக்காக உணவுக்காக வேலை செய்கிற இந்த நிலங்களை பொழுதுபடுத்துகிற இடம், ஒருவேளை உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பெரிய ஒரு கால் நேஷனல் ஹைவே வெட்டியே உண்டாக்கணும் பார்த்துருங்க. அதில் பெரிய சேனல் அந்த டேம்லேருந்து வரக்கூடிய ஒரு கனால் பார்த்துருங்க. திருத்தோரம் தாண்டி போகும்போது பார்த்துருங்க ஒரு கனால் வரும், அது பார்த்துருங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்று எடுத்து செய்தோம். ஒரு ஆளுக்கு அரசு 1 ரூபா கொடுப்பாங்க. நாங்கள் ஃபுட் ஃபார்வர் ப்ரோக்ராமில் காசு இந்த உணவு கொடுக்குற திட்டத்தில் செய்துட்டு இருந்தோம் பார்த்துருங்க. நிறைய பேர் வேலை செய்து நிறைய காரியங்கள். அதனால் இந்த மாதிரி அந்த திட்டத்தோடு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் 1 சென்ட் நிலத்துக்கு 10 பேர் வேலை செய்கிற 10 ஆள் கூலி கொடுத்து வேலை செய்கிற மாதிரி செய்யக்கூடிய திட்டங்கள் அவருடைய மனதிலிருந்து வந்தது. பரக்குன்லே அவரோட உங்களுக்கு நல்லா தெரியும். பால் பண்ணை, தும்பு, பனையிறவங்களுக்காக உள்ள அமைப்பு, சர்க்கரை ஆலை, சர்க்கரை ஆலை, அதெல்லாமே நிறைய செய்யக்கூடிய
அதாவது மக்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலையினால் அவங்க வளர வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு செயல்படுறவரை பார்த்துருங்க. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. சொந்தமாக வீடு கட்டி கொண்டார்கள், கல்வி கற்றார்கள், சில அடிமைத்தனங்களும் அகன்றன. ஆன்மீகமும் ஆலயங்களும் பாடல் பயிற்சிகளும் விவிலிய வகுப்புகளும் திருப்பலியும் வருட தியானமும் நடைபெற்றன. மக்களாக கூடி வந்து திட்டமிட்டு காற்றோட்டமும் வெளிச்சமும் உள்ள எளிய தோற்றமும் குறைந்த செலவுமாகும் வண்ணம் இந்திய பண்பாட்டை உயர்த்தும்படியான அழகிய ஆலயங்கள் பரக்குன்றிலும் நல்லாயன்புரத்திலும் மேல்பாலையிலும் இடைக்கோட்டிலும் தோமையார்புரத்திலும் கட்டப்பட்டன. ஆலய கட்டுமானத்தில் அந்தந்த பகுதி மக்கள் அதிக உற்சாகத்தோடு ஈடுபட்டு எங்களுக்காக நாங்கள் கட்டிய கோயில் என்ற பெருமிதத்தோடு வழிபாடுகளில் பங்கேற்றனர். பரக்குன்று பகுதிகளில் பனை மரங்கள் ஒற்றிக்கு எடுத்தவர்கள் அவற்றை விலைக்கு வாங்கிட மிசரியோர் நிறுவனம் ₹100,000 கடனாக கொடுக்க முன்வந்தபோது விதித்த நிபந்தனையால் உருவானதுதான் கோட்டாறு சமூக சேவை சங்கம். அருள் தந்தை ஜேம்ஸ் அடிகளாரோடு நெருக்கமாகப்படுகிறதுக்கான வாய்ப்பு நிரம்ப உண்டு எனக்கு. நான் 1966 குருவாக புந்தமல்லியில் குறுமடத்தில் தான் திருநிலைப்படுத்தப்பட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே சரில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே காரி சோசியல் சர்வீஸ் சொசைட்டி கோட்டார் சோசியல் சர்வீஸ் சொசைட்டியில் திட்ட இயக்குநராக நியமித்தாங்க. முதல் ஆண்டுலேயே அப்படி இருந்தேன். ரெண்டாவது ஆண்டில் குழந்தை சுவாமி 1000 சொல்லி எல்லாம் டைசன் டைரக்டராகட்டும் மாற்றிட்டாங்க. வெரி குட். சமூக சேவை தமிழகத்திலேயே அல்லது இந்தியாவிலேயே ஒரு நிறுவனமாக, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணின நிறுவனமாக உருவாக்கின சிறப்பு நிலை ஃபாதர் ஜேம்ஸ் டம்பருடையது. வெரி குட். இங்கேயும் திருவனந்தபுரம் டைசில் இருந்தான். 1962 அதாவது காரித்தாஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்ட அந்த ஏகதேச அந்த காலத்திலேயே நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு சமூக சேவை நிறுவனத்தை உருவாக்கியவர். 1963 பிப்ரவரி மாதம் பதிவு செய்யப்பட்டது. CRS எனும் துயர் துடைப்பு நிறுவனம் வேலைக்கு உணவு எனும் திட்டத்தை முன்மொழிந்தபோது பங்குகளில் சேவை பணிகள் வேகம் பெற்றன. மீனவர்கள் குடும்பத்துக்காக குடியிருப்பு கட்டும் நோக்கத்துடன் முட்டம் கிராமத்தில் பங்கின் சம்மதத்துடன் பெரிய நிலப்பரப்பு குத்தகைக்கு எடுக்கப்பட்டது. கோட்டாறு சமூக சேவை சங்கத்தின் நில மீட்சி திட்டப்படி முயற்சி எடுக்கப்பட்ட இத்திட்டம் நில உடைமையாளர்கள் நிலத்தை திருப்பி கேட்டதால் நடைபெறவில்லை. கடல் அரிப்பினால் வீடிழந்த குடும்பங்களுக்காக 4 100 வீடுகள் கட்டப்பட்டன. லீவ் அக்கா என பாசத்தோடு அழைக்கப்பட்ட பெல்ஜியம் நாட்டை சார்ந்த தாதியர் பணியாற்றிய அருட்சகோதரி லீவ் வான்டேவால் கடற்கரை கிராம வீடுகளை சந்தித்தார். அவருடைய சந்திப்பிலே குடும்பங்களை, தாய்மார்களை, குழந்தைகளை நன்கு அறிந்து கொண்டார். சுகாதாரம் சார்ந்த பிரச்சினைகள், அதிக வட்டிக்கு கடன் பெறுதல், மகளிரின் உழைப்பு சுரண்டப்படுதல், சிறு குழந்தைகளின் மரணம், கல்வியின்மை போன்றவை உணரப்பட்டது. வெறும் டெவலப்மெண்ட் என்பதல்ல, டெவலப்மெண்ட் வித் அன் ஐடியாலஜி. ஓகே. ஹியூமன் ரெஸ்பெக்ட். ஹியூமன் ரெஸ்பெக்ட். மனுஷன் மதிப்போடு வாழணும், சுயமரியாதை உடன் என்பது அந்த அடிப்படை. அந்த காந்தியடிகளுடைய சிந்தனை. அவர் நிறைய வாசிப்பார். பிறகுதான் அவர் முட்டத்தில் இருந்துட்டு இருந்தார். முட்டம் அந்த செவந்தமிழில் தானே இருந்துட்டு இருந்தார். அதே அந்த ஒரு பெரிய கண்ணாடி கூண்டு போல உள்ள ஒரு பெரிய இது அது டெவலப்மெண்ட் வித் அன் ஐடியாலஜி, வித் ஹையர் ஐடியாலஜி, வித் ஹியூமன் வேல்யூ சிஸ்டம்.
அந்த ஒரு மனித மாண்பு என்பதில் ரொம்ப கருத்தார். சும்மா காசு, அதனாலதான் இன்றைக்குள்ள வளர்ச்சியை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. வளர்ச்சி கிடக்குற இப்போ நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. முன்னால பிள்ளைகளை படிப்பிக்க மாட்டாங்க, இன்றைக்கு எந்த நல்ல பள்ளிக்கூடத்தில் அனுப்பலாம்னு பாக்குறாங்க. எந்த அளவுக்கு படிப்பிக்காமல் இருந்தேன்னா, நான் மூணாம் கிளாஸ் படிக்கிற சமயத்தில் கடியப்பட்டினோம், எனக்கு சொந்த ஊர். இப்போ மூணாம் கிளாஸ் படிக்கும்போது அங்கே ஆண்கள் பள்ளிக்கூடம் மூணாம் கிளாஸ் வரை தான் இருந்தது. இருந்து ஆறாம் கிளாஸுக்கு மடத்து பள்ளிக்கூடத்தில் போகணும். மூணாவதுல பசங்க வரமாட்டாங்க. ஏன், எது தொழில் போயிடுவாங்களா? ஆமாம், கடந்து போனோம்னா காசு இங்கே வந்து அந்த காசு கிடைக்காது இல்லையா. அதனால் அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிற வழக்கங்க இல்லை. வாத்தியாரும் சாமியாரும் ஊரில் சுற்றி பசங்களை அடி கொடுத்து அடிச்சு விரட்டுறோமா, கடலில் நீந்திட்டு கிடப்பாங்க, போய் பிடிச்சி குபிச்சதோ அப்படின்னு அப்படிலாம் கொண்டு வைப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வந்தார் அங்கே அந்த ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில். ஆமாம், அந்த இடம் ஹெட் மாஸ்டர், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் இல்லை, கொஞ்சம் மாதிரி தான் இருக்கிறோம். அந்த இடம் கடலில் நல்ல நெத்தலி மீன்படுதுன்னு செய்தி வருது. இன்ஸ்பெக்டர் நிற்கும்போது பசங்களை எடுத்தாங்க, ஓட்டான் ஒரே ஓட்டான். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிட்டார், இப்படிப்பட்டவங்க தான் இவங்க, எப்படி இருக்கும் பள்ளிக்கூடத்தை அப்போ இங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் நடத்தணும். இப்படி இருந்த ஒரு காலம் 1968 இந்திய பெல்ஜியம் மீன்வள திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தது. விசைப்படகில் சென்று மீன்பிடிக்க நைலான் வலைகள் தேவைப்பட்டது. பெண்கள் வலை பின்னுவதற்கு உரிய கூலி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையை ஆண்கள் மத்தியில் உருவாக்கினார் லீவ் அக்கா. அதன்படி வலை பின்னி மகளிர் ஊதியம் பெற்றனர். மகளிர் சேமிப்பு திட்டத்தில் சேமித்ததால் மதிப்பும் தன்னம்பிக்கையும் பெற்றனர். கன்னியாகுமரி, முட்டம், கடியப்பட்டணம் ஆகிய ஊர்களில் செயல்பட்ட நைலான் வலைகள் பின்னும் மையம் பின்னர் 13 ஊர்களில் நடைபெற்றது. மக்களின், குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. சமூக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் உடல் சுத்தம், துப்புரவு, சத்துணவு, குழந்தை நலம், வரவு செலவு திட்டமிடல், குடும்பத்திலும் கிராமத்திலும் மகளிர்க்குரிய பணிகள் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. 1972 சிஆர்எஸ் நிறுவனத்தின் சத்துணவு திட்டத்தின் அடிப்படையில் நடமாடும் நலக்குழுக்களால் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான மருத்துவ விடுதிகள் உருவாயின. 1973-75 சுகாதார பணியாளர்களுக்கான பயிற்சிகள் தொடங்கப்பட்டது. 1978 சுகாதார பணிக்குழு எல்லா கிராமங்களிலும் உருவாக்கப்பட்டது. சமுதாய விழிப்புணர்வும் ஒருங்கிணைந்த செயல்பாடும் உருவாகி மகளிர் மன்றங்கள் உருவாகின. கட்டுமரங்களில் இயந்திரங்களை வைத்து மீன்பிடிக்க செய்தால் மீன்பிடி தொழில் வளர்ச்சியடையும் என்ற கனவு நிறைவேற 100 வெளிப்பொருத்து விசை இயந்திரங்கள் கிடைக்க செய்ததுடன் அதற்கான தொழிற்கூடம் ஒன்றும் முட்டத்தில் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் பொறியாளரான அருள்பணியாளர் ஜிலே தன்னை இத்திட்டத்தில் இணைத்து கொண்டார். இயந்திரம் பொருத்திய கட்டுமரங்களை கடலில் கட்டுமரங்களுக்கு மத்தியில் ஓட்டி காட்டி மக்களை உற்சாகப்படுத்தினார். மக்கள் ஃபைபர் போட்டுகளை பயன்படுத்தினால் மீன்பிடித்தல் எளிதாக இருக்கும் என்பதை அறிந்து இலங்கைக்கு சென்று ஃபைபர் போட் குறித்து அறிந்து 2 ஃபைபர் போட்டுகளை வாங்கி வந்து மக்களுக்கு காட்டினார் அருள்பணி ஜேம்ஸ் தொம்பர். 1974 மீனவர் சங்கங்கள் மணக்குடி, குறும்பனை, இணையம் பகுதிகளில் உருவாக்கப்பட்டன. பிடித்த மீன்களை சங்கத்தின் வழியே விற்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தீர்வு ஏற்பட்டது. 1983 மீனவர் சங்கங்கள் ஒன்றிணைந்து மாவட்ட மீனவர் சங்கங்களின் இணையமானது. 1982 நவம்பர் 6 பொன்மலை திருமலை மண்பாண்ட தொழிலாளர் கூட்டுறவு குடிசை தொழில் சங்கம் பதிவு செய்யப்பட்டது. போதிய வருமானம் இல்லாமல் பணி பாதுகாப்பு இன்றி கடன்
வட்டி என வாழ்வின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட நிலையிலிருந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் சொந்த நிலம், வீடு, கல்வி, வேலை என வளம் பெற்றார்கள். இவ்வாறு சுங்கான்கடை ஆசிரமத்தில் குனிந்தே உள் செல்லும் வசதியுடைய ஒரு பழைய கோழிக்கூட்டை வாழும் இடமாக்கி நீதியும் அன்பும் தோழமையும் அடுத்தவர்களை பற்றிய அக்கறையும் மட்டுமே சுவாசமாகிட உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் பொருட்களால் மக்கள் வாழ்வு மலர்ந்திட செய்து வெளிநாட்டு வளங்களாலும் வல்லுநர்களாலும் நம் மண்ணை மேம்படுத்தி தங்கள் வளர்ச்சிக்கு தங்களையே திட்டமிட செய்து பல்வேறு அமைப்புகள் சங்கங்களை உருவாக்கி தலைமை பொறுப்பேற்று புனித பவுலை ஒரு முள் குத்தியது போன்று பார்க்கின்சன் நோயினால் வேதனையுற்று நற்செய்தி மதிப்பீடுகளின்படி கட்டி எழுப்பப்படும் சமூக அமைப்பிலே கடவுளின் அரசு வெளிப்பட வேண்டும் என்று பறைசாற்றி ஆசிரம வாழ்க்கை வாழ்ந்து 2002 அக்டோபர் மாதம் 10 இறைவனுடன் சங்கமமானார் கடவுளின் கரம் அருள்பணி ஜேம்ஸ் தொம்பர் அடிகளார். பெல்ஜியம் மண்ணில் கருவாகி இந்திய மண்ணில் விதையான தந்தை ஜேம்ஸ் தொம்பர் நம் எண்ணங்களில் செயல்களில் விருட்சமாகட்டும். வணக்கம்.